பெரியப்பா அப்பப்பா பெரியப்பா என்னடா இனிய உளவாத இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா இது எந்த சினிமால வருது ஐயோ இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா திருக்குறள் அடே ஏர் எப்படி ஓட்டுறதுன்னு கேளு சொல்லி தரேன் இல்ல கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு ஒண்ணுக்கு நாலு விதமா சொல்லி தரேன் இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரைய வந்துட்டாரு அவரையே கேளு என்னடா இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் அடா 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 எவ்வளவு அருமையான குரல் எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றேன் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையனும் அதே மாதிரி பேசறதுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைங்க இருந்தோம் அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான் பாருங்க அந்த மடைய பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றாரு எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லியிருக்காரு சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேதைதான் அவர் சொன்ன இந்த விஷயத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அவர் மாதிரியே மேதை ஆகி பேரும் புகழும் வாங்கலாம் நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சரி சரி வெட்டி கிட்ட பேசுனது போதும் பக்கத்து விட்டு முனியமா கிட்ட பாவக்கா கேட்ட தோட்டத்துல இருக்க பறிச்சுக்கா எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து வெட்டி கிட்ட பேசியா இதாடி வெட்டி கதை நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே வைத்தியரையா கொஞ்சம் இருங்க வந்துடுற சீக்கிரம் வாங்க டே நீ வாடா கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா எனக்கு இப்படி ஒரு சம்சாரம் சரி சரி பாவக்காய பறிச்சு தொலைப்போம் இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான் அசிங்கம் அசிங்கம் நடேசா நீ ஒரு காலம் மடையனாக கூடாது பழத்தை பறி இன்னையிலிருந்து நீ மேதையாகு நடேசா நீ மேதை நடேசா இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா நடேசனா கொக்கா பங்கஜம் பங்கஜம் இங்க வா இத பாத்தியா நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட எடுத்துட்டு போ யோ என்னையா இது காய பறிச்சிட்டு வர சொன்னா பழத்தை பறிச்சிட்டு வந்திருக்கிய காய பறிக்கிறதாவது அதுக்கு வேற ஆளப்பார் நான் இப்ப மேதை ஆயிட்டேன் ஐயோ யோ உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா எனக்கு ஏதோ ஆயிடுச்சா உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா ஐயோ 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 மண்ணாங்க கட்டி யோ இவ்வளவு வயசாகுது கொஞ்சமாவது அறிவு இருக்காயா காய பறிச்சுட்டு போயானா விதைக்கு வச்ச பழத்தை எல்லாம் பறிச்சு இப்படி நாசம் பண்ணிட்டேயா சுத்த மடையனா இருப்பாப்புல இருக்க வைத்தியரையா காய பறிச்சா வள்ளுவன் மடையங்கிறான் பழத்தை பறிச்சா முனியமா மடையங்கிறான் மொத்தத்துல எதை பறிச்சாலும் நான் மடையன் தானா நான் மேதையாகலன்னா கூட பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து என்ன மடையன் ஆக்கிட்டாங்க மணி ஏழாவது இன்னும் இந்த தூக்க வேண்டி கிடக்கு என்னைக்கு வேண்டி தர ஏயா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் காது கேட்கலையா என்னையா நான் வீடெல்லாம் கழுவணும் எந்திரி மறுபடியும் பாரு யோ கிணல பண்ற இது சரிப்பட்டு வராது ஏயா இப்ப நீயா எந்திருக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்தவா எதுக்கு என்ன இந்த முட்டிக்கு மேல இடுப்புக்கு சொன்னே அது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்காது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அசமாதான் நடக்க விஷயம் அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணா எவனை சமாளம் நினைக்காத யோ பொதுவா வீடு கழுவும் போது நாங்க இப்படி தான் தூக்கி சொரிப்போம் உன் மனசு அரப்பாயுது அதான் உன் கணக்கு விரசமா தெரியுது ஏண்டி கல்யாணத்துக்கு முந்தி இப்படி தான் தூக்கி சொரிந்தியா கொஞ்சம் நினைச்சு பாரு அப்பா எங்க அப்பா அம்மாவோட இருந்தேன் ஜுரம் கிரம் வந்தா கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல எப்படி இப்படி இல்லாம இருந்தேன் இப்ப அப்படியா உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதா கூட
கசாயம் காய்ச்சி கொடுக்க ஆள் கூட இல்ல. பெருசா புருஷனை நம்பிட்டு அப்பாவா ஒதுக்கி வச்சுட்டேன். அத முஞ்சாகிறதையே இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நானா கூட நான் உன்னை பொறுப்பா கவனிச்சுக்கிறேன். நீ இப்படியே விட்ட கழுவு தல. லட்சுமி நீ லட்சணமா இருக்க. வாங்க தெருவுல போய் விளையாடிக்கிட்டு. பாட்டிக்கம்மா காலம் கெட்டு கிடக்குது. நம்ம பொண்டாட்டிய நாம தான் பாதுகாத்துக்கணும். ஓரமா போகலாம். ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சா சின்னவுல பதிமூணு தானே போட்டிருக்கு. பதினஞ்சு நின்னதியா? குனிஞ்சு தேங்காய் எடுத்து போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு இறந்து பிடிக்கிற இடத்துல வந்து நின்னா என் எண்ணிக்கையும் தவறுது எண்ணமும் தவறுது. அதான் பதிமூணு பதினஞ்சுன்னு எண்ணிட்டேன். என்னவியா பின்ன என்ன மாட்டீங்க? ஆமா பேச்சு முந்து சாவு எடுக்கலாம். நீங்க போகலையா? எதுக்காக போனோம்? நான் எவ்வளவு பெரிய ஆளு, பழனிசாமி கவுண்டருடைய மருமகன், செந்தில் நாத அவடைய பெருமாள், அநாத பய பேச்சு முத்து, அவன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் நிக்கணுமா? முடியாது. செந்தில் பேச்சு கேட்டிய தவிர யாரும் அநாத பணம் இதை ஒன்று நிக்கிறான் பாருல தோற மாதிரி. பாண்டி பாண்டியா? என்னால அப்படி பாக்குற நம்ம பேச்சு முத்து மாவன் பாண்டி. பேச்சு முத்து மாவன் பாண்டியா? பாண்டியா மறந்துட்டியா? 25 வருஷத்துல நீ எம்புட்டு வளர்ந்துட்ட என்ன தெரியல? செந்தில் கட்டி பிடிக்கிறவன் பழனிசாமி கவுண்டரோட மருமக பேரு செந்தில். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. பாட்டியாடி நம்ம ராசாபுரத்து மைனருங்க வீரத்தை போன வருஷம் நம்ம பக்கத்து ஒரு வாவா நகரத்துக்கும் நம்ம ராசாபுரத்துக்கும் ஊர் சண்டை நடக்கையில குடிகாரம் பேச்சு முத்துக்கிட்ட உத வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப பாஞ்சு பாஞ்சு சிலம்பம் கத்துக்கிறாங்க. கத்து கொடுக்கற வாத்தியார பாத்தியா? பேச்சு முத்து அடிக்கிற அன்னைக்கு மருது என்ன ஊர்ல இல்ல? இருந்தா மட்டும் கிழிச்சிருவாரா? உன்னத்தான் வாய அடைக்கி பேசு. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே போடா போட்டுடுவேன். எங்கெங்க போடு பாப்போம். பாவட இறக்கி விடுறி. நீங்க என்னடி பண்ணுவீங்க? எங்கள மாதிரி வாலிப பசங்க ராசாபுரத்துல உங்களை சுத்தி இருக்கனாலதான் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வாய் நீண்டு போச்சு. இல்லனா வாவா நகரத்துக்கார இறங்கி என்ன பண்ணுவானுங்க? போடி பாத்தியால துளசி. வாடி போடினா நம்ம அம்மா காலத்துல பொட்ட பிள்ளைகளுக்கு கோவம் வரும். பாத்தியா நம்மட்டு சிரிப்பு சிரிக்காளுங்க. ஆமான வாடி போடினா சிரிக்காளுங்க. என்ன நானும் வாடி போடி சொல்லாமல சொல்லுல சிரிப்பாளுங்க. வேங்கடி ஐயோ மாட்டிக்கிட்டான்டா துளசி. வாங்கடா போயிருந்தா. ஏய் சவந்தி சும்மா சொல்லக்கூடாது. நாட்டாம ரொம்ப வசத்துல இருக்காரு. நாட்டாம யாரு பேச்சு குத்து போனா? ஐயா வையா அந்த திண்ணையில உட்காரு. இந்த ஓட்ட மாத்திட்டு வந்துடுறேன். திண்ணையில உட்கார அளவுக்கு டைம் இல்ல. எங்க அப்பா உயிரோட இருக்கும் போது நீங்களும் எங்க அப்பாவை சந்திக்க போயிருக்கீங்க. அப்பா எங்க அப்பாவை நீங்க ஒரு ரூபாய் சரணு எழுதி வச்சிருக்காரு. அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கொடுத்தீங்கன்னா உங்க வேலை கிடைச்சதெல்லாம் சீக்கிரம் போயிடுவேன். ஒரு ரூபாய் அறுபத்தஞ்சு பைசாவுக்கு எவ்வளவு அண்ணலட்சுமி? அல்ல வெளியே நிக்காம பாரு. பேச்சு முத்து மாவன் அவங்கிட்ட ஒரு ரூபாய் 65 பைசா மட்டும் கொடுத்த ஆளு. ஏலே பாயிடு போலு. அவங்க அப்பா வாங்கின கடன் கணக்கே இல்ல. வெக்கம் இல்லாம சீம துட்டு இத கேட்க வந்துட்டான். இந்தா கரெக்டா இருக்கு. உங்களுக்கு என்ன இந்த காசு சாதாரணமா தெரியல. ஆனா எனக்கு காசு தங்க காசு. பட்டணத்துல 3 மாசம் வேலை கிடைக்க போகுது. அதுக்கு முன் பணம் கட்டணும். அதுதான் இப்படி கொஞ்சமா சேமிக்க. கொடுத்த காசு கேட்டா இப்படி சலிச்சுக்கிறீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்வேன். வர இத பாரு. உன் மாமன் பொண்ணு உன்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. வேணும்னா என் பேண்ட் செட் உங்களுக்கு தரேன். இந்த வாட்சை மட்டும் கேட்காத. என்ன நீ நினைக்கிற மாதிரி 100 ரூபாய் பொருள் இல்ல. இதோடைய விலை
2500 ரூபாயா? எங்க கைய குடு. இதே வாட்சா அதே விலைக்கு நான் வாங்கிக்கிறேன் பாண்டி. என் கல்யாணத்துக்காக நான் 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை தர்றேன். கார்னல் அறுத்த உடனே மீதி தொகையை கழிச்சு கொடுத்துறேன். நிச்சயம் திருப்பி தந்துருவேன். கொஞ்சம் மனசேறங்க. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மணிக்கு வாடகை எடுத்துக்கோ. இப்ப சொன்னியே இது பேச்சு. நீ வாட்ச அவுக்குற, நான் பணத்தை எடுக்கிறேன். நல்லதா இருக்கு, கட்டிக்க. எங்க போற? இந்த வாட்சி சரி, இந்த குழாய் சட்டை கோட்டி விஷயம் என்னாச்சு? இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா. இப்ப தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போயிட்டு இருக்க, வந்து தரேன். தின்ன வீட்டுக்காரி வீட்டுக்கு போற? கொஞ்சம் நில்லு. என்னையா சுத்துற? நீ போற இடம் தின்ன வீட்டுக்காரி வீடு. போயிட்டு முழுசா வருவியாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. அதான் உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தின்ன வீட்டுக்காரி பத்தி எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்றாங்களே, அவன் என்ன பைத்தியமா? இல்ல பைத்தியம்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னா தான் சமாளிக்கலாமே. நீ எதுக்கு அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல இல்ல, நான் ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட போயிட்டு இருக்கேன், என்ன தடுக்காத. மாஸ்டர் பிளான்? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நான் உள்ள போயிட்டு வெளிய வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். மாஸ்டர் பிளான் என்னன்னு தான் பாத்துருவோமே. சுத்த பத்து பாக்காதீங்க, நான் இங்க இருக்கேன். வாங்க. யார் பாண்டியா? ஆமா. என்ன பட்டணத்து வாழ்க்கைக்கும் நம்ம ஊர் வாழ்க்கைக்கும் எப்படி இருக்கு? ஊருக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. ஆனா வாங்கின கடனை தான் ஒரு பதில் திருப்பி மாட்டாங்க. என்னது, நீங்க கடன் கொடுத்தீங்களா? புரியுது மாதிரி சொல்ல கேளுங்க. நான் பட்டணத்துல வந்த உடனே எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பழனிச்சாமி கவுண்டர்ல இருந்து நாட்டம் வரைக்கும் எல்லாரும் கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்கும் போதெல்லாம் மணியாடம் வரட்டும், வந்த உடனே கொடுக்குறேங்கிறாங்க. மணியாடம் வருது, நீங்களும் கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு தான் பணம் வர மாட்டேங்குது. என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யாராருக்கு மணியாடம் வந்திருக்குன்னு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்க முன்னாடி அங்க போய் இருப்பேன். நீங்க வந்த உடனே கையும் குழப்பா புடிச்சு என் பணத்தை வசூல் பண்ணிடுவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சட்டப்படி நான் சொல்லக்கூடாது. நான் சொல்லாம இருந்தாலும் பணத்தை வசூல் பண்றதுக்கு வேற வழியும் கிடையாது. ஊர்க்காரங்களை பத்தி நல்லாவே தெரியும். பணத்தை வாங்குவானுங்க, கொடுக்க மாட்டானுங்க. லிஸ்ட நான் தரேன், எழுதிங்க. அஞ்சலமாவு அருணாசலத்துக்கு ₹200 எழுதியாச்சா? சம்பந்த முதலியாரோட இளைய மகனுக்கு ₹200. ஓகேவா? பஞ்சாங்கம் பாக்குறாருல மணியர், அவருக்கு ஒரு 150. அஸ்தமா மாட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் சார் லிஸ்ட். இதுல என்ன விசேஷம்னா, என்ன இவங்க எல்லாருமே என்கிட்ட கடன் வாங்கினவங்க. அப்படியா? விட்டுறாதீங்க, புடிங்க. விட்டுருவனா? அது இருக்கட்டும். நீங்க தினம் 10:30 இந்த பக்கம் தான் வரீங்க. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமா? அஞ்சல் கவுண்டருக்கு 300 ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னாரு. எப்படியும் ஒரு 200 ரூபாய் தட்டிட வேண்டியதான். அடரே, இங்க இருக்கீங்களா? யாரு? பேச்சு புத்து பாண்டியா? வாயா உட்காரு. அண்ணாச்சி, இது எல்லாமே உங்க குழந்தைங்களா? அத்தா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு குழந்தை பெற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்ல? முத குழந்தை பெற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகி போயிடுச்சு. அது ஏன் அவன் என்ன கேக்குறா, நீ என்ன பதில் சொல்லுற? ஏல ஐயா, நீ எதுக்காக வந்த? முதல்ல அதை சொல்லு. கவுண்டரையா, பட்டணத்துல ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணணும். ஒரு 200 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா வேலை கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துருவேன். எப்படியும் ஒரு 2 மாசம் வேலை கிடைச்சிரும். வேலை விஷயம்னு பணம் கேக்குற, இல்லன்னு சொல்ல மனசு கஷ்டமா தான் இருக்கு. பணம் இல்லையே, தேங்காய் மரத்தை ஏத்துறதுக்கு பணம் அனுப்புன்னு சொன்னா வியாபாரி. எழுவு பணத்தை இன்னும் காணவே வந்தராது கொடுத்துடுவோம் பாண்டி. கவுண்டரையா, கவுண்டரா, ஓ இங்க இருக்கீங்களா? மணி ஆர்டர் வந்திருக்குல்ல. எவ்வளவு வியாபாரி பணம் அனுப்பிச்சுட்டு போதற்கு? நான் வந்துட்டேன்ல, பணம் தானா வந்துடும். அண்ணன் கால் வச்ச நேரம் பணம் வந்துருச்சு. தபால்கார ஐயா அண்ணன் கேக்க குடுத்துட்டு சேலத்தை அப்பாட்ட குடுத்துருங்க. என் பொண்ணு சொல்றதும் சரிதான். தபால்கார ஐயா, முதல்ல தம்பி பாண்டி கையில ₹200 கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்தாங்க புடிங்க பாண்டி. ஓகேடா. எட்டு மேகல, நீங்க தேங்காய் இருக்க போக வேண்டாம். அண்ணன் பணம் அனுப்பியிருக்கேன். பணம் வந்ததும் கடையில அரைக்கல ஏறி வாங்கி குழம்பு வச்சுக்கலாம். அதுல வேற எது வேற உள்ள என்ன விஷயம் கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? ஏன் பாட்டி, அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல, ஒரே தள்ளச்சிருக்கேன்.
பணம் வந்திருக்கு. தபால் காரை உங்களுக்கு சொன்னா எனக்கு மதுல பணம் வந்திருக்கு. மதுல பணத்தை வாங்கிக்க. இந்த வீடு ஓகே, பணம் வரத்துக்கு வேலையெல்லாம் செஞ்சாச்சு, அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை, அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்காரிட்ட டயலாக் போட்டாச்சு, சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும் ஆயிடும். பாண்டி நீ எங்கயோ போயிட்டா போயிட்ட. தனியார்க்கார பேசற வேண்டியதான் மூடுற, முதல்ல வெளியே போனி. ஐயோ ஏன் அப்படி கத்துற? அது சரி, ஆம்பளை தனியார் வீட்டுல தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துற? என்னையா கேக்குற நீ? வெளியே போ. நான் போக மாட்டேயா? என்னையா செய்வ? என்ன செய்வனா? அது சரி, நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு, நானாவது வெளியே போறேன். இல்லையா? யோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேயா. சமாச்சாரமா? சுருக்குவா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துருப்படாத, உடனே ஊர் பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காத, முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கெல்லாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி, அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தர மனசார விரும்புறேன். விரும்பு? நான் ஆனங்கறேன். அதுக்காக என்னைய தொந்தரவு பண்ற? என்னது, ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது திருக்கு பிடிச்சிருக்கா? ரெண்டு ஊருக்காக ஒருத்தர ஒருத்தர எப்ப குத்திக்கலாம் விட்டுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கானுங்க. நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கறிய? நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு போய் தள்ளி நில்லு. என்ன பண்ணணுங்கிற அது சொல்லு. யோ, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டயலாக்கு எல்லாரும் சொல்றீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய் பெது கலாரே,